திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலையில் பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய பதினோரு இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் திசையின் விளை அருகே உள்ள சிவந்தியாபுரத்தைச் சேர்ந்த கோகுல கண்ணன் என்பவர் தமது பிறந்தநாளை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நடுத்தருவில் கேக் வைத்து வெட்டி கொண்டாடி உள்ளார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் வாழை வைத்து கேக் வெட்டி கொண்டாடிய கோகுல கண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் ராமர் முத்துக்குமார் உட்பட பதினோரு பேர் மீது திசையின் வலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பெருநகரங்களில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தென் தமிழகத்தில் இதே போன்று வாழை வைத்து கேக் வெட்டி கொண்டாடும் கலாச்சாரம் அதிகளவில் பரவி வருகிறது இதனை தடுக்கும் நோக்கில் அரசு சட்ட விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்